அகிலம் நியூஸின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் காசாவில் ஸ்ட்ரேலிய ராணுவத்திற்கும் இஸ்லாமிய போராளிகளுக்கும் இடையில் கடுமையான மோதல் இடம்பெற்று வரும் சூழ்நிலையில் கமாஸின் அல்கசாம் பிரிகேட் இன்று யாரும் எதிர்பாராத வகையில் நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் மூலம் ஸ்டீல் ராணுவம் மீது கடுமையான தாக்குதல் நடத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது ஏறக்குறைய நாற்பது கிராட் ஏவுகணைகளைக் கொண்டு அதாவது நீண்ட தூரம் சென்று துல்லியமாக தாக்கக்கூடிய ஏவுகணைகளை ஹமாஸ் அல்கசாம் பிரிகேட் பயன்படுத்தி இருப்பதாகவும் இதன் காரணமாக ஸ்ட்ரேலிய ராணுவத்தினர் மிகப்பெரிய அளவில் சேதங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் காசாவில் தொடர்ச்சியாக ஸ்ட்ரேலிய ராணுவத்தினுடைய நடவடிக்கைகள் பாரிய சிக்கலை சந்தித்து வரும் சூழ்நிலையில் ஸ்ட்ரேலிய ராணுவத்தின் இழப்புகளும் அதிகரித்து வருகின்றது ஏற்கனவே ஸ்ட்ரேலினுடைய சிறப்பு படைப்பிரிவான கோலானி படைப்பிரிவு முற்றாக காசாவிலிருந்து பின்வாங்கிய சூழ்நிலையில் பெராட்ரூப்பர் படையணி முற்றாக தற்பொழுது காசாவிலிருந்து பின்வாங்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய இராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பாலஸ்தீனர்கள் நடத்தியிருக்கக்கூடிய கடுமையான தாக்குதல் இஸ்லாமிய போராளிகளின் உடைய தலைமையையோ அல்லது அவர்களுடைய முக்கிய நகர்வுகளையோ கண்டுபிடிக்க முடியாமல் காசாவுக்குள் வரும் ஸ்ரேலிய இராணுவத்தின் அடுத்த படையணியான பெராட் ட்ரூப்பர் படையணியும் தற்பொழுது முற்றாக காசாவிலிருந்து பின்வாங்கியிருப்பதான செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் கான்ஜூனிஸ் பகுதியிலும் மிக கடுமையான சண்டை நடைபெற்றிருக்கின்றது அல்குட்ஸ் படையணி இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய அல்குட்ஸ் படைப்பிரிவினர் ஸ்டேலிய இராணுவத்தினர் மீது மிக கடுமையான தாக்குதலை நடத்தியிருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் தெற்கு நகரமான கான்ஜூனிஸில் இரண்டு ஸ்டேலிய ராணுவ வாகனங்களை குறிவைத்து ஆர்பிஜி செல் மற்றும் ஆர்ட்லரி செல்கள் மூலம் தாங்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் இந்த தாக்குதல் காரணமாக ஸ்ரேலிய இராணுவ டிரக்குகள் வாகனங்கள் முற்றாக சேதமடைந்ததுடன் ஸ்ட்ரேலிய இராணுவத்தின் உடைய அணியினரும் மிக கடுமையான அளவில் காயப்படுத்தப்பட்டு பலர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே கான் ஜூனிஸில் உள்ள அபாசன் அல் ஹபீரா பகுதியில் ஸ்ட்ரேலிய படைகள் தங்களை தாங்களே தடை செய்து அவர்களை கொன்று காயப்படுத்தி கன்னிவெடியில் சிக்கியிருந்த கட்டிடத்தை வெடிக்க செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஸ்ட்ரேலிய ராணுவத்தினர் சுற்றி வளைப்பதற்காக சென்ற கன்னிவெடி தாக்குதலில் இலக்காக இருக்கின்றார்கள் அதாவது ஹமாஸினுடைய அல்கசாம் அல்குட்ஸ் படைப்பிரிவினர் உள்ளே இருப்பதாக வந்த ரகசிய தகவலை அடுத்து அவர்கள் சுற்றி வளைத்து கட்டிடம் ஒன்றினல் கான்ஜூனிஸில் நுழைந்தபோது தூர இருந்து ஹமாஸ் அவர்களை நேர கட்டுப்பாடு பொருத்தப்பட்ட வெடிமருந்துகள் மூலம் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் வெடிக்க வைத்ததில் ஹமாஸ் படைகளை தேடி சென்ற அத்தனை ஸ்ரேலிய இராணுவத்தினரும் கொல்லப்பட்டிருந்தார்கள் என்ற செய்திகளும் தற்பொழுது காசாவிலிருந்து இருக்கின்றது அதேபோல் கான்ஜூனிஸ் மற்றும் டெய் எல் பாலாவின் தென்கிழக்கு பகுதியில் ஸ்டேல் தனது ஐந்து வீரர்கள் கொல்லப்பட்டதையும் பதினான்கு பேர் காயமடைந்ததையும் ஸ்டேல் ராணுவமே உத்தியோகமாக அறிவித்திருக்கின்றார்கள் பின்னர் ஒரே இரவில் தாங்கள் அந்த கட்டிடங்களை வான்வழி மூலம் தாக்குதல் நடக்கி அளித்ததாக ஸ்டேல் ராணுவம் தெரிவித்துள்ளது அடுத்து காசாவில் மோதல் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் சூழ்நிலையில் வடக்கு ஸ்டேலிலும் கிஸ்புல்லா மிக கடுமையான ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் லெபனானுடன் ஸ்டேலின் எல்லைக்கு அருகே இருக்கக்கூடிய ஷலோமி மற்றும் பெட்ரஸ்ட் ஆகிய ஜூத குடியிருப்புகளில் சைரன்கள் வான்வெளி எச்சரிக்கை சைரன்கள் தொடர்ச்சியாக ஒலிக்கிவிடப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் கிஸ்புல்லாவுக்கும் ஸ்டேலிய இராணுவத்துக்கும் இடையே காசா மீதான போர் அக்டோபரில் தொடங்கியதிலிருந்து இதுவரை இல்லாத அளவுக்கு தற்பொழுது மிக கடுமையான மோதல் வெடித்திருக்கின்றது கிஸ்புல்லாக்களும் தங்களுடைய ஏவுகணை தாக்குதலை அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் அலாமம் ஏவுகணை தளம் கிரியாத் சோம்னாவில் இருக்கக்கூடிய தளம் இராணுவ கண்காணிப்பு கட்டுப்பாட்டு மையம் என்பவற்றை தாம் இன்றைய தினம் தாக்கி அளித்திருப்பதாக கிஸ்புல்லா தெரிவித்துள்ளார்கள் கிஸ்புல்லாவின் தொடர்ச்சியான தாக்குதல் இடம்பெறும் அச்சம் காரணமாக வடக்கு இஸ்ரேலின் பல்வேறுபட்ட நகரங்களிலும் தொடர்ச்சியாக சைரன் ஒழிக்கப்படப்பட்டிருப்பதால் அங்கு ஒரு பதற்றமான நிலை ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இவை தற்போது காசாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கிய செய்தி பதிவுகளாக பதிவாகியிருக்கின்றன தொடர்ச்சியாக காசாவுக்குள்ளும் பிராந்தியத்திலும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் நீசுடன் இணைந்திருங்கள் நன்றி